வருஷத்துல ஒரு நாள் தான் ஆயுத பூஜை வருது. இன்னைக்காவது சின்சியரா வேலை செய்யுங்க. செய்யற வேலையை சின்சியரா செய்யற தொழிலாளிங்க பெங்களூர்லயே உங்க கடையில மட்டும்தான் இருக்காங்க. இது அடிக்கடி நீங்க மறந்துடுறீங்க. எங்களையெல்லாம் நீங்க தெய்வமா மதிக்கணும். மதிக்கிறதே இல்ல. நாங்க போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. ஏல அறிவட்ட முண்டா, உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே தண்டம். இதுல உங்களை தெய்வமா வேற மதிக்கணுமா? லண்டன்ல இருந்து என் பையன் வரட்டும். உங்க மாதிரி முட்டாள்களை எல்லாம் வெளியேற்றிட்டு புத்திசாலியா வச்சுக்க போறேன். புத்திசாலிகளை வச்சுக்க போறீங்களா? என்னடா ஒண்ணு ஆகல. அப்ப நீங்க எங்க முதலாளி போவீங்க? பேசுவடா. வர வர இந்த ஸ்தாபனத்துல தொழிலாளியாரு முதலாளியாருன்னு வித்தியாசம் தெரியாம போய்கிட்டு இருக்கு. கொண்டு ஒண்ணு ரவி ஆயுத பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ என்ன வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க. இவர் பேச ஆரம்பிச்சாரு பொழுதே விடிஞ்சு போகும். புரியுதா? குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது போதும். மூதேவிகளா குளிக்காம கொள்ள வந்து நிக்காதீங்கடா. குளிச்சிட்டு தான் வருவோம். உங்க வண்டி வந்துருச்சு, கிளம்புங்க. கிளப்புறதுலே முதலாளி கார் ரெடி, நீங்க சீக்கிரமா கிளம்புங்க. கார் எல்லாம் ரெடியா இருக்கிறது சரி. நீங்க எல்லாரும் காலையில 8 மணிக்கு ரெடியா இருக்கணும். நாளையில இருந்தாவது சாமியை கும்பிட்டு உருப்புறதுக்கு வழிய பாருங்கடா. சாமி கும்பிடல, எங்களுக்கு தண்ணி போட்ட பாடு. தண்ணி போட்ட பாடு, அதெல்லாம் நாங்க பிரமாதமா கொண்டாடுவோம். நீங்க வாங்க வாங்க, வேகமா வாங்க. இப்படி ஆம்பளை அவ்வையார் மாதிரி கும்பலாம் ஊனிட்டானதா விடிய காலை தான் போய் சேருவீங்க. எங்க பொழப்பு கெட்டுடும். ஏய் முதலாளி, எதமா பதமா பாத்து உக்கறவங்கயா? என்ன வீட்டுக்கு அனுப்புறதுல உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை? பணி முதலாளி, பணி மேல பாத்தீங்களா? இப்படி ஒரு பணியில் நீங்க நினைஞ்சா உடம்பு என்னத்துக்காகும்? முதலாளியா நினைக்கிறோம். வேற என்னவா நினைக்கிறா? தெய்வமா நினைக்கிறோம். தெய்வம் பணி நினைய கூடாது, நினைஞ்சா உடம்புக்கு ஆகாது. சாவியை போட்டு சீக்கிரமா கிளம்புங்க. சாவி அங்க இருக்கு. கார் கிளம்பும் வரை காத்திருக்க நேரம் இல்லை, அதனால முதலாளிக்கு விட்டுருவான். எது? காரை ஸ்டார்ட் பண்ணி தள்ளி விட்டுருவோம். ஓகே தள்ளி.